வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் மணி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பேச போகிறேன். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அல்லது வீட்டிலேருந்தே ஒரு ஜாப் பண்ண ஆசைப்பட்றீங்க நீங்கள், அல்லது ஒரு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு பார்லர் ரன் பண்ணுறீங்க, இல்லது வந்து ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கீங்க. இப்படி எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் கூடவே அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், குறைஞ்சபட்சம் ஒரு 5000 அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அது கம்மியாக கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஹேண்ட்மேட் சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஹேண்ட்மேட் சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்கிற இப்போ சோல் சோப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து சோப் மேனுஃபேக்சரிங்கை பற்றி நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த செயற்கை பொருட்களும் ரசாயன பொருட்களும் இல்லாமல் உடம்புக்கும் அழகுக்கும் நன்மை செய்கிற ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து நீங்கள் எப்படி தயாரித்து நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க நல்லா விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்க வெப்சைட் இருக்குது, ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அதில் முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, குறைஞ்சபட்சம் 5000 கம்மியாக கூட இதில் முதலீடு பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து சோப் தயாரிக்கணும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இப்படி எல்லா விஷயத்தையுமே அவங்க கிளாஸாக சொல்லித்தராங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணலாம். நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணலாம். இப்போ பியூட்டிக்கு வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக ஹெர்பலான ரொம்ப பாரம்பரியம் சார்ந்த பொருட்களையே பயன்படுத்தி நமக்கு சூப்பரான சோப் தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பியூட்டி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க, ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக சோல் சோப் நிறுவனத்தை ரீச் பண்ணி இதை பற்றி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுங்க.